என்னுடைய வெற்றியே என்னுடைய லட்சியம். வெல்கம் டு புது வாழ்க்கை. யூபிஎஸ்சி நடத்துகிற இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ். ஸோ இந்த எக்ஸாம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்க போகுது. ஸோ இதில் உள்ள எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதே மாதிரி இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எப்படியெல்லாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும், எப்போ வந்து இதோட எக்ஸாம் நடக்குது, எப்போ அப்ளிகேஷன் போடணும், எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், இது எல்லா டீட்டெயில்ஸும் ப்ளஸ் சேலரி டீட்டெயில்ஸ் அலவன்ஸ் என்னென்ன கிடைக்கும், இது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு ஏ டு இஸ் டீட்டெயில் புரியும். புது வாழ்க்கை சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. யூபிஎஸ்சி அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர், சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஹையஸ்ட் அஃபிஷியல் போஸ்ட், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் மாதிரி இந்த ஐஏஎஸ்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஈக்குவலன் டு ஐஏஎஸ் தான். இது ஐஏஎஸ் போஸ்டிங்க்கு உண்டான எல்லா ரெஸ்பெக்ட், ஹானர், அலவன்ஸ், சேலரி எல்லாமே ஈக்குவலன் டு ஐஏஎஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் கவனமாக பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 அனவுன்ஸ்மெண்ட் வந்து 2019 வந்திருக்கும். ஸோ அது அப்போ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுனால அது எனக்கு தெரியாது. ஸோ 2020 வந்து பார்த்தீங்கன்னா 495 வேகன்சிக்காக ஆல்ரெடி வந்து ஜான்வரியில் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சுது. மெயின் எக்ஸாம் வந்துட்டு கொரோனானால போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை விட்டுருவோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா 2021 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அது வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா வந்து எக்ஸாம் டேட் சொன்னதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப கஷ்டம், டைம் இருக்காது. ஸோ இப்போவே வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, இல்லனா இஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குரூப் ஏ அண்ட் குரூப் பி போஸ்டிங்காக, இது வந்து பெர்மனன்ட் போஸ்ட், கெசட்டட் ஆஃபீஸரோட இது உங்களுக்கு வந்து பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து லெவல் 8 பே மேட்ரிக்ஸ் கீழே, 7th பே கமிஷன் கீழே உங்களுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து கிடைக்கும். இது வந்து ஈக்குவலன் டு ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ், ஐஏஎஸ் பே ஸ்கேல் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி இடத்துக்குலாம் உங்களை வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் ரயில்வே சர்வீஸில், அதே மாதிரி குரூப் ஏ சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட்டு, பார்டர் ரோட் இன்ஜினியரிங் போஸ்ட்டு, இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீசஸில், சென்ட்ரல் வாட்டர் இன்ஜினியரிங், இது மாதிரி நிறைய வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் கீழே உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்காக. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வைப்பாங்க. ப்ரிலிம்ஸ்னா ப்ரிலிமினரி எக்ஸாம்னு அர்த்தம், ஸ்டேஜ் 1. இந்த ஸ்டேஜ் 1 கிராஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் மெயின் எக்ஸாமுக்கு போக முடியும், ஸ்டேஜ் 2. தேர்ட் ஸ்டேஜ் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட், உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குது, உங்களோட பர்சனாலிட்டி எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் மார்க்ஸ் இருக்குது, இந்த மூணு ஸ்டேஜுக்குமே மார்க்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிராஸ் பண்ணால் தான் செகண்ட் வர முடியும், செகண்டில் கிராஸ் பண்ணால் தான் தேர்டு போக முடியும். ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம் வந்து ஃபுல்லா ஆஃப்லைன் தான், ஆன்லைன்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா, மோஸ்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மெயினாக வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இசிஇ டிபார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி இன்னும் மற்ற டிபார்ட்மெண்ட் எதுலாம் மெக்கானிக்கல் வந்து வருதோ அது அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் டிகிரியில் 80% மெக்கானிக்கல் விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்களும் வந்து இதை எழுத முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை பார்க்கலாம் எப்படி இருக்கும்ட்டு. இதோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ரெண்டு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ ரெண்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர் என்னன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ். இது எந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நீங்கள் ஈஸியாக இருந்தாலும் சிவிலாக இருந்தாலும் ஒன்னே தான், ஒரே காமன் இது, ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 200 MCQ questions வந்து கேட்பாங்க, 2 hours உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, 200 மார்க்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்துக்கும் காமனான எக்ஸாம் இந்த பேப்பர் 1ன்றது. பேப்பர் 2, இந்த பேப்பர் 2 என்னன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னா, சிவில்னா சிவில் இன்ஜினியரிங் பத்தி, மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் பத்தி. ஸோ IEEE, ECE இந்த மாதிரி வந்து அவங்கவுங்க டிபார்ட்மெண்டோட எஜுகேஷன் அந்த எக்ஸாம் இது. ஸோ இதுல வந்து 300 MCQ questions கேட்பாங்க. இது எல்லாமே ஆப்டிடியூட் சார்ந்ததா தான் இருக்கும். ஸோ திங்க் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். 3 hours எக்ஸாம், உங்களுக்கு வந்து 300 மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்கிங் பாத்தீங்கன்னா சும்மா 1/3 மார்க் மட்டும் ரெடியூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணலன்னா அதுக்கெல்லாம் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இப்போ இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் ஸ்டேஜ் 2 போகிறது வந்து யூபிஎஸ்சி மெயின் எக்ஸாம். ஸோ இந்த மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர்ஸ் தான். இந்த பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஐஏஎஸ் எடுத்துக்கிட்டா இந்த மெயின் எக்ஸாமில் 9 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸில் உங்களுக்கு வந்து 2 பேப்பர்ஸ் மட்டும்தான். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த உங்களுக்கு வந்து இப்போ சிவில்னா சிவிலோட ஸ்டடிஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேப்பர் 300 மார்க்ஸ்க்கு.
அதே மாதிரி நான் சிலபஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து நான் கொடுக்குறேன். நீங்க ஆல்ரெடி படிச்ச பிடெக்ல படிச்ச சிலபஸா தான் இருக்கும். ஸோ அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேப்பர் டூல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிவில் அண்ட் மெக்கானிக்கல். ஸோ இதெல்லாமே பேப்பர் ஒன்னுக்கு என்ன சிலபஸ், டூக்கு என்ன சிலபஸ்ன்னு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. இது வந்து பேப்பர் 1 300 marks, பேப்பர் 2 300 marks, 3 hours எக்ஸாம். ஸோ இது நல்லா நீங்க வந்து இது வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம், இது வந்து கொஞ்சம் எஸ்ஏ டைப்ல நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் கிராஸ் பண்ணி போனாதான் அடுத்தது வந்து தேர்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ ஸ்டேஜ், சாரி பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து வைப்பாங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட்ன்றது உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில் செக் பண்ணுவாங்க, டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் செக் பண்ணுவாங்க, அதே மாதிரி நீங்க ப்ராப்ளம் சால்விங் எப்படி பண்றீங்க, அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து 200 marks வந்து வைப்பாங்க. இது வந்து எவ்வளோனா இப்போ 100 vacancy இருக்குன்னா 200 students வந்து இதுக்கு செலக்ட் ஆவாங்க. கடைசியா இந்த ஸ்டேஜ் த்ரீக்கு எவ்வளவு வருவாங்கன்னா டபுள் த அமௌண்ட் ஆஃப் வேகன்சி வந்து எழுதுவாங்க. இப்ப 1000 vacancy 2000 candidates வந்து இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆவாங்க. அப்படின்னா மெயின் எக்ஸாம்ல இருந்து தேர்ட் ஸ்டேஜ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே டபுள் த அமௌண்ட். ஸோ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி பாதியா வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க பர்சனாலிட்டி ஸ்டேஜ்ல. ஸோ இது வந்துதான் இந்த 3 stages யார் கிராஸ் பண்றாங்களோ அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த செலெக்ஷன், அதுக்கப்புறம் எந்த மெடிக்கல் டெஸ்ட், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இங்க வந்து நோட்டிபிகேஷன் எப்போ வரும் இப்போ அடுத்தது பார்க்கலாம். 2021 நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமிங் செப்டம்பர்ல வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும், 4th week of September. ஸோ கவனமா இருந்தா அந்த டேட் வந்து அங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்பவே அப்ளிகேஷன் ஃபார்மும் ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ ஃபார்ம் ஓப்பன் ஆகி 1 month உங்களுக்கு டைம் இருக்கும். 4th week of October, அக்டோபர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும் நீங்க அப்ளை பண்றதுக்கு, இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு. ஸோ இது வந்து ஈக்குவலன் டு ஐஏஎஸ் பேனால நீங்க கவனமா இதுல வந்து விளையாட்டுத்தனம் இல்லாம பண்ணீங்கன்னா நிச்சயமா இதுல வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இதுல பல ஸ்டேஜஸ் இருக்கு, நீங்க உள்ள போற என்ட்ரி லெவல்ல இருந்து நிறைய ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணி நீங்க போக முடியும். இது வந்து இதோட அபிஷியல் வெப்சைட் வந்து நான் லிங்க்ல கொடுக்குறேன், upsc.gov.in சொல்லிட்டு அங்கதான் போய் நீங்க அப்ளிகேஷன் எல்லாம் ஓபன் பண்ணி ஃபில்அப் பண்ணி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2021 வந்து 450 vacancy இருக்குதா. டென்டேட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட், இப்போ எல்லாமே டென்டேட்டிவ் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஏன்னா கொரோனானால ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால வந்து அந்த டென்டேட்டிவ்னாவே டெம்பரவரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், இப்ப நான் 3 stage சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா January 3, 2021. அப்ப 21 எடுத்தோன்னு January 3rd உங்களுக்கு எக்ஸாம் வந்து வந்துடும் ப்ரிலிம்ஸ். அப்ப நீங்க அந்த 2 paper எழுதணும், நான் முன்னாடி சொன்ன 2 paper எழுதணும். ரிசல்ட் வந்து மார்ச்ல வரும் 2021. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து June 27, 2021 வைப்பாங்க. ரிசல்ட் வந்து September 2021 வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனாலிட்டி அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணி கூப்பிடுவாங்க, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீஸ் கட்டணும், 200 rupees ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும். நீங்க கேர்ள்ஸா இருந்தா அந்த ஃபீஸ் கிடையாது. ஸோ யார் வேணா இதை அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணணும்னா இப்ப இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு. இதுல ஒன்றும் பெருசா ஒரு ரகசியமும் இல்லை, சீரியஸா டெடிகேட் பண்ணி பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து பாஸ் பண்ணிட முடியும். ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன க்வெஸ்சன் பேப்பர் கேட்டிருக்காங்க, அவங்களோட சிலபஸ் எல்லாம் பிடெக்லயே கவர் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து நல்ல கவனமா படிச்சா உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஃபாலோ பண்ணுங்க. எவ்ரிடே மார்னிங் வந்து 6 to 7 நான் வந்து இந்த எக்ஸாமுக்காக பண்ணுவேன் அப்படின்னா அந்த 6 to 7 நீங்க எக்காரணத்தை கொண்டு யாருக்காகவும் கொடுக்கவே கூடாது, நீங்க அதுக்கு வந்து டெடிகேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நிச்சயமா ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இதோட ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல்ல நீங்க எப்படி போவீங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா தான் போவீங்க. ஸோ அது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பிளேஸ்ல வந்து 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா ப்ரொமோஷன் ஆயிருவீங்க. இந்த ஸ்டேஜ் வந்து டைரக்டரோட ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வந்து டோட்டலா வந்து உங்களுக்கு 10 to 13 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா சீஃப் இன்ஜினியரா ப்ரொமோஷன். இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் பே உள்ள பொசிஷன். இந்த சீஃப் இன்ஜினியரா வந்து நீங்க 10 to 20 years ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீனியர் ஜெனரல் மேனேஜர் அப்படின்ற போஸ்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க MD இல்லைனா சேர்பர்சன். எதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ரயில்வேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து MD இல்லைனா சேர்பர்சன். எதுக்குன்னா இன்ஜினியரிங்கோட டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி டோட்டல் இந்தியாவே உங்களுக்குள்ள கண்ட்ரோலில் வரும். ஸோ அந்த மாதிரி பொசிஷன் தான் வந்து இது. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன மாதிரி சேலரி பேக்கேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ட்ரி லெவல் வந்து 64,749 இருக்கும். இது கூட என்னென்ன அலவன்ஸ் இருக்குன்றது மட்டும் பாருங்க. ஹவுஸ் வந்து குவார்ட்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, இல்லைனா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த குவார்ட்டர்ஸ் எடுக்கல அப்படின்னா
ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க, வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க, அஃபிஷியல் வெஹிக்கிள். டியர்னஸ் அலவன்ஸ் எவ்வளோனா 125% ஆஃப் யுவர் சேலரி, ஸோ அது வந்து இருக்கு. மெடிக்கல் ஃபெசிலிட்டி எப்பவுமே ஃப்ரீ தான். லீவ் டிராவல் அலவன்ஸ் இருக்கு, டூர் அலவன்ஸ் இருக்கு. எவ்ரி இயர் வந்து நீங்க டூர் உங்க ஃபேமிலியோட ஃபாரின் எல்லாம் போய்க்கலாம். கிராஜுவிட்டி பிஎஃப் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் லீவ் என்கேஷ்மெண்ட் இருக்கு, ஸோ லீவ் எடுத்தாலும் அதுக்கு வந்து கேஷ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் உங்களுக்கு வந்து இருக்கு, பிஏ செக்ரட்டரி வந்து இருக்கும், அது அதுவும் இருக்கு. அதே மாதிரி டிரைவரு உங்களுக்கு வந்து பர்சனல் சாரி பியூன் அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு இருப்பாங்க வேலை செய்யறதுக்கு. அதே போல உங்களுக்கு டொமஸ்டிக் சர்வெண்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எவ்வளோ அலவன்ஸ் அண்ட் சேலரி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க பிடெக் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கட்டாயமா இந்த டெஸ்ட் எழுதுங்க. அண்ட் உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நிறையட்டும் நம்பிக்கை, பிறக்கட்டும் புது வாழ்க்கை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறையட்டும் நம்பிக்கை, பிறக்கட்டும் புது வாழ்க்கை.